நினைச்ச கதை எத்தனை பேர் பண்றான் இன்னைக்கு, எத்தனை பேர் ஆக முடியும் இன்னைக்கு? நான் சேலஞ்ச் பண்றேன். அவன் நல்ல வேலைக்காரன் தான், அவனோட சிறந்த நல்ல வேலைக்காரன் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவு மூலக்காரன். சினிமா தரக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டை விட நியூஸ் சேனல்ஸ் தான் இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் சேனல் இருந்துகிட்டு இருக்கு. கோடி பேருக்குமே தகுதி உண்டு இந்த படத்தை வந்து நல்லா இருக்கு நல்லா சொல்ல. 20 வருஷம் முன்னாடி எனக்கு எழும்பின ஒரு கேள்விக்கு நான் விடை கண்டுபிடிச்சது வேலைக்காரன். இன்னைக்கு சமூக பிரச்சனை தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு சினிமாவிலும் கூட, சினிமாவில் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். காப்பாற்ற இன்னொருத்தன் வரமாட்டாங்க. நயன்தாரா என்கிட்ட ஜஸ்ட் வந்து தனியோரம் எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து ஏற்பாடு இருந்துச்சு. மெசேஜுங்கிறத கெட்ட வார்த்தையாக பார்க்காதீங்க, நியூஸுங்கிறத கெட்ட வகையாக பார்க்காதீங்க. சமூகத்தை பற்றி பேசினாலே வந்துட்டாண்டாயவன்னு பார்க்காதீங்க. சுற்றி பார்க்குறேன், ஒரு ஆளு கூட உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல. சமூகத்தை பற்றி பேசுகிற சினிமாக்கள் பாசிட்டிவாக மட்டுமே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. கேள்வி கேட்டு புரட்சி பண்ண காலம் முடிஞ்சு போச்சு, இது பதில் சொல்லி புரட்சி பண்ண வேண்டிய காலம். தமிழ் ராக்கரும் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்தால் இந்த வேலைக்காரனை கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, எனக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகனு ஒரு காரணமும், உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமாங்கிறது ரெண்டு விஷயமா இருந்தால், இந்த ரெண்டுமே எனக்கு இல்லாட்டியோட பரவாயில்ல. இன்றைக்கி நான் உங்களை ரொம்ப ரொம்ப வருஷங்களாக சந்தித்து, நான் இன்னும் சொல்லப்போனால் மனப்பூர்வமாக நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டதுண்டு, அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது கிடையாது. இதே வர செவ்வாய்க்கிழமை இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும், வர செவ்வாய்க்கிழமை இதே ப்ரெஸ் மீட் இதே ப்ரெஸ்ஸை நான் மீட் பண்ணி நினைக்கிறேன். அது வந்து படத்தை பார்த்த ஒரு ஷேரிங் எனக்கு தேவை. ஒரு சகோதரர்களாக, ஒரு நண்பர்களாக, எனக்கு என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நான் வந்து உங்களை சந்திக்க நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு என்ன கேள்வி வேணால் ஓகே, எந்த கண்டென்ட் வேணால் ஓகே, இதே மாதிரி ஒரு மேடையில் நான் வந்து சந்திக்க நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 89லேருந்து நான் ஃபீல்டில் இருக்கேன். அப்பா வந்து 89ல் ஒரு தொட்டில் சபதம் படம் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் கேஷியர். அந்த படத்தில் எனக்கு அப்போ வந்து 14 வயசு எனக்கு அப்போது. ஸோ அங்கேருந்து நான் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் அப்புறந்தே பார்த்துருக்கேன். சில பேர் வந்து இப்போது புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பலதரப்பட்ட ஒரு உணர்வு எனக்கு ப்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் வந்து. நான் பயந்தது உண்டு ப்ரெஸ்ஸை பார்த்து, சந்தோஷப்பட்டதுண்டு, நண்பர்களாக நினச்சது உண்டு. இந்த எல்லா உணர்வுகளையும் ஒரு வாட்டி இன்றைக்கி பகிர்ந்துட்டு போவோம். இது ஒரு புதுப்பிச்சுட்டு போக ஒரு உறவாக தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு இன்றைக்கி நான் சும்மா உதாரணத்தை சொல்கிறேன். நான் இது வந்து உண்மையிலேயே செவ்வாய்க்கிழமை நான் வந்து படத்தை பற்றின பகிர்வையும் பல விதமான கேள்விகளையும் நான் உங்களுக்கு சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது படம் வந்து வெற்றிங்க மாதிரிலாம், அதுக்கு எதுவாக இருந்தாலுமே அந்த படத்தை பற்றி நான் வந்து இன்றைக்கி தனியோரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எனக்கு 14 பேர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், 2 ரிசர்ச் டீமு, அது இல்லாமல் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளேக்கு சுபா, எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டர்ஸ் எங்கள்ட எப்போவுமே இருக்கிற ஆட்கள், சுபா இருக்காங்க, அடிஷ்னல் வசனத்துக்கு பாஸ்கருங்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எப்போவுமே நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துப்பேன். நம்ம வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து என்ன அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம், வெளியில் வந்து அந்த ப்ராடக்டாக போகும்போது அது எந்த கேள்வியும் உட்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து முடிஞ்சளவு ஒரு சின்ன தன்மை வளர்த்துருக்கேன். நம்ம சொன்னது தான், நம்ம செய்கிறது தான் அப்படிங்கிற ஈகோவை பார்க்காம, இது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதையோட பயத்தோடு பண்ண நினைக்கிறது. அதோடைய தொடர்ச்சியாக தான் நான் இந்த மீட்டிங்கையும் பார்க்குறேன். உங்களுடைய உறவையும் அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து உண்மையாக மனப்பூர்வமாக சொல்கிற வார்த்தை இது. ஸோ இன்றைக்கி வேலைக்காரன், அதாவது நாளைக்கு வந்து கோடி பேர் குமே தகுதி உண்டு இந்த படத்தை வந்து நல்லா இருக்கு நல்லாலாம் சொல்ல. தாழ்மையாக சொல்லிங்கன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அதிக தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு. வேறு யார் சொன்னாலும் நீங்கள் நம்புறத விட நான் சொன்னால் நம்பியாகணும். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முதல் காரணமாக நினைக்கிறது, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சரி, இல்லை நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கேட்க நினச்ச கேள்வியை நான் கேட்டிருக்கேன். அதை நான் வந்து தைரியமாக என்னால் சொல்ல முடியும். அது 20 வருஷமாக எனக்கு இருந்த கோபத்தை நான் வந்து பதிவு செய்தது தனி ஒருவன். 20 வருஷம் முன்னாடி எனக்கு எழும்பின ஒரு கேள்விக்கு நான் விடை கண்டுபிடிச்சது வேலைக்காரன். அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி 20 வருஷமாக மனசில் போயிட்டு இருந்த ஒரு கேள்வி அது.
அந்த கேள்விக்கு விடை சொல்ல எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது. நான் இதை பிளான் பண்ணி பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து இது அழகாக அமைஞ்சது. நான் வந்து ஒரு 14 வருடங்களுக்கு ரீமேக் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது, அது ஒரு மேடை அமைச்சுக்கிட்டேன், தனி ஒருவன் ஒரு மேடை அமைச்சுக்கிட்டேன். இப்படி மேடை அமைச்சு அமைச்சு இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேள்வியை கேட்க எனக்கு தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன். இது உதாரணமாக ஒரு வேலைக்காரன் படம் அப்படின்னா அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு ஒரு படம் வந்து டீம் ஒர்க்கு, ஒரு படத்தை டைட்டிலே போடணும். இந்த ரிலே ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிலே ரேஸுங்கிறது கடைசியாக வந்து ஒரு கோலை வந்து ஒவ்வொருத்தராக மாற்றி 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 கொடுத்துட்டு கடைசியால் வெற்றியால் வெற்றி கூட தொடுவான். வெற்றி கோட்டை தொடுற கடைசியால்னா டேரக்டரோ ப்ரொடியூசராக இருக்கலாம், ஆனால் அந்த கோல் அந்த கோலை வந்து ஒவ்வொருத்தருக்காக மாற்றி மாற்றி கொடுத்து எல்லாருமே டெக்னீஷியன் சொல்கிற மாதிரி சமூகம் எல்லாருமே உணர்வுபூர்வமாக கேட்ட கேள்விகளோட தொடர்ச்சி தான் என்னுடைய கேள்வி. இது வந்து நான் இன்றைக்கி சொன்னால் அது வந்து எப்படிப்பட்ட புரியுதுன்னு எனக்கு தெரியல. படம் பார்த்தா அது அதில் தான் நான் வந்து செவ்வாய்க்கிழமை இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இதை வச்சு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். இதை வந்து நான் ஏதோ தனியாக எனக்கு இந்த மரியாதை என்னென்னா சமூகத்தை பற்றி யோசிக்கணும், ஒரு மெசேஜ் படம் பண்ணணும். மெசேஜுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையாக மாதிரி ட்ரீட் செய்யப்படுற ஒரு நேரத்தில் இன்றைக்கி இந்த படம் மெசேஜ்னு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சொல்லியும் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. எனக்கு மெசேஜுக்கு ஒரு மார்க்கெட் க்ரியேட் பண்ணணும்னு ஆசை. மெசேஜுங்கிற படம் வந்து எப்போவுமே 2 கோடி 3 கோடி, அது ஒரு கெட்ட வார்த்தை, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாருமே அது மெசேஜ் பண்ணமாப்பா, ஐயோ அந்த பக்கம் போகாதப்பா அப்படிங்கிற ஒரு பயத்தை போக்கி மெசேஜ் சொல்ல முடியும், அதை ஒரு பெரிய மார்க்கெட்டில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு செய்வதை ஒழுங்காக செஞ்சால் அந்த கிராஃப்ட் அந்த திறமையோட அந்த அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயோட செஞ்சால் எதுவுமே வந்து எல்லாரையும் பார்க்க வைக்க முடியுங்கிறதுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா மெசேஜுன்னு எல்லாரும் பத்திரிக்கையும் சொல்லியிருக்கு, நானும் தைரியமாக சொல்கிறேன், நல்ல ஒரு விஷயம் பேசியிருக்கு. அந்த விஷயம் வந்து அவ்வளோ ஆணித்தரமாக ஆழமாக பேசும்போது அதுக்கு வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பும் வந்து வந்து எனக்கு ஒரு சின்ன சாதித்த ஒரு ஃபீலிங் இருக்குது. படம் நாளைக்கு பேசும், அது வந்து நல்லதாக இருக்கா இருக்கா இல்லையாங்கிறது நான் வந்து எல்லாத்தையுமே தலைமை ஏற்றுக்கிறேன். இப்போது வந்து உங்கள்கிட்டே நான் பகிர்ந்துக்கிறேன், நான் வந்து இது வந்து உங்கள் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி தான். அது உண்மை என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ஊடகங்களில் வந்து செய்தி தனியாக இருக்கும், சினிமா தனியாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. எனக்கு சும்மா ஒரு ஒரு கெஸ்ட் தான் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டை மீடியாவில் இருக்கிற பணிபுரியிற நீங்கள் வந்து ஒரு படி சும்மா கெத்தாக இருக்கிற மாதிரியும், எனக்கு சும்மா என்னுடைய ஊகம் இது உண்மையாக பொய்யான்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள்கிட்ட செய்தியை சேகரிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக பார்க்கப்படுற மாதிரி நிலைமை இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நியூஸ் சேனல்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸே. இன்றைக்கி சினிமா தரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டை விட நியூஸ் சேனல்ஸ் தான் இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் மெசேஜும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க முடியும்னு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டம் அது. இன்றைக்கி இதே வந்து நீங்கள் கொண்டு போக எந்த கண்டென்ட் யாரை இந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, சினிமா ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விட இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸு அரசியல் கூத்துகளும் கேலிகளும் அதுதான் இன்றைக்கி பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி சமூகத்தை பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி இருக்கிறதுல மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி அப்படி சமூகமே என்டர்டெயின்மெண்ட்டாக மாறும்போது, சமூக பிரச்சனைகள் என்டர்டெயின்மெண்ட்டாக மாறும்போது அதை படத்தின் உள்ள என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்ல முடியும், சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி சமூக பிரச்சனை தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி சினிமாவிலும் கூட. அப்படி இருக்கும்போது அதை வந்து வெகுஜனம் வெகுவாக பாராட்டும், வெகுவாக எடுத்துக்கொள்ளுங்கிற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுருக்கிற ஒரு படம் இது. படத்தில் வந்து நான் வந்து கடைசியில் ஒரு வரி வரும், அது இன்றைக்கி சொல்லி வந்து நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா கடைசி வர ஒரு தீமை வர்றது என்னென்னா, தப்பை யாரும் விரும்பி பண்ணுறதில்ல, அது ஜெயிக்கிறதால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லது ஜெயிக்கும் நிரூபிச்சுட்டா போதும், எல்லோரும் அதை விரும்பி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு தீமை எடுத்திருக்கு. ஏன்னால் நல்லது ஜெயிக்குங்கிறதுக்கு உதாரணங்கள் தேவைப்படுது, தப்பு ஜெயிக்குங்கிறதுக்கு நிறையா உதாரணங்கள் வந்து நம்ம நடுவில் இருக்குது. அதை வந்து இந்த படம் முயற்சி பண்ணியிருக்கு. இது என்ன சொன்னாலும் சரி, இது வந்து மீண்டும் மீண்டும் வந்து படத்தை நீங்கள் பார்த்துட்டு நான் வந்து மீட் பண்ண நினைக்கிறேன். மீண்டும் நான் ஏதோ வந்து எனக்கு சமூகத்தை பற்றி யோசிடா போடா, உனக்கு நாங்கள் சம்பளம் தரோம், உன் படத்தை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு பெரிய சேர் போட்டு கொடுத்துருக்கீங்க. ப்ரெஸ்ஸு நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ண விதம், ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ண விதம், அந்த ஒரு தெம்போடு நான் வந்து
நம்ம எல்லாருக்காகவும் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் நல்ல தைரியமாக சொல்ல முடியும். என்னால் மற்றபடி இந்த ஒரு மீட்டிங் எந்த விதத்தில் நம்ம உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்திருந்தாலும், நான் வந்து படம் ஆரம்பிச்சுட்டா ஒரு 2 வருஷம் பெருசாக ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன், தொடர்புகள் இருக்காது, நிறையா விழாக்களுக்கு போக மாட்டேன், அது ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி அது. ஏன்னா எடுத்துக்கிற விஷயத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கும் போது எப்படியா நியாயப்படுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வேறு ஒரு வேலைக்காரன் வச்சாச்சு. நான் படத்தில் ஒரு டைலாக் வரும், ஒரு விஷயத்தில் ஜெயிக்க 100 விஷயம் தேவைன்னா 150 விஷயம் நான் ரெடி பண்ணுவேன். ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு 100 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா 150 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்லி ஒரு டைலாக் வேலைக்காரன் படத்தில் வரும். அந்த மாதிரி என் கேரக்டர் தான் அது. நான் அவ்வளோ வந்து ப்ரிப்பேர் ஆகி எந்த விதத்துலையுமே வந்து தப்பாயிடக்கூடாதுங்கிற ஒரு நினைப்போட, அதுவும் மீண்டும் அப்பா சொல்லி கொடுத்தது தான், சினிமாவில் நம்ம தான் காப்பாற்றிக்கணும், காப்பாற்ற இன்னொருத்தன் வரமாட்டாங்க. நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஜெயிக்கணும். எது சொன்னாலும் சரி, நல்லது, அதாவது தப்பு செய்கிறவங்க வந்து ஜெயிச்சு ஒரு தோத்துட்டாக்க முயற்சி பண்ணாமப்பான்னு சொல்லிடுவாங்க, நல்லது பண்ணுவோம் தோத்துட்டா கேலி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விதத்தை மட்டும் விட்டுறாத, என்றைக்குமே விட்டுறாத. நல்லது செய்யணுங்கிறது முக்கியம், அதை விட அதை ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் சொல்லி எனக்கு வந்து அந்த கிராஃப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த விதத்தில் செஞ்ச முயற்சி தான் அது. மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் இல்லைன்னா அது வந்து நடந்திருக்காது. இந்த கதையை தான் நான் பண்ணணுங்கிற மைண்டில் நான் இல்லை. ஒரு 3 கதைகள் பேசிக்கிட்டு அதில் இதுவும் ஒரு கதையாக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் எப்போ வந்து சார் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்களோ, அதுவும் அந்த கேட்ட விதத்தில் வந்து நீங்கள் தனி உரங்களில் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணீங்களோ, என்ன வந்து சொல்ல நினச்சிங்களோ, அதை தான் நானும் வந்து அடுத்த படத்தை சொல்ல நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லும்போது, இதோட என்ன வேணும், ஒரு கருப்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி நம்ம ஸ்டைலில் படம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு வந்து பெரிய ஒரு கேன்வாஸ் அமைச்சு சரண்டரிங், அதாவது மனசரவில் சரண்டர் ஆறேங்கிற ஒரு மூடில் வந்து சொல்லும்போது, இதை விட ஒரு இயக்குநருக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் வந்து அன்னைக்கு ஆரம்பித்த அந்த விஷயம்தான் அன்னிலேருந்து அது பெருசாக ஆரம்பிச்சது. அந்த படத்தோடைய எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருசாக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஆரம்பிச்சிருப்போ ஆடி ராஜா சாருங்கிறவங்க உள்ளே வந்தாங்க. அவங்க வந்துட்டு படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை. இன்றைக்கி சிவகார்த்திகேயன், ஆடி ராஜா இவங்க ரெண்டு பேரும் இல்லைனாக்க உண்மையிலே வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு படத்தை என்னால் இன்னும் ஒரு 4-5 வருஷம் செஞ்சுருக்க முடியாதோன்னு எனக்கு தோணுது. எனக்கு அது வந்து அவங்க கொடுத்த தைரியமும் அந்த ஊக்கமும் எல்லாம் அமைஞ்ச விதம் தான் அது. அது வந்து எனக்கு வந்து நான் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து எல்லோரும் மிரட்சியாக கேட்குறது, இத்தனை ஆர்டிஸ்ட்டாக, இத்தனை பேர், அவங்களுக்குலாம் கேரக்டர்ஸ் இருக்கா, எவ்வளோ ஆர்டிஸ்ட்னாக்க இது வீம்புக்காக எனக்கு ஆர்டிஸ்ட் வேணும்னு போடுற ஒன்று கிடையாது, எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது. இன்னொரு விஷயம், ராஜா இந்த படத்தை நாங்கள் ஒரு சீனாவது வரணுங்கிற ஒரு மூடில் எல்லாரும் கேட்டாங்க. அந்த பெருந்தன்மை எல்லாருக்குமே இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ ரைட் ஃப்ரம் ஒவ்வொரு சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ் ராம்ஜி சார், எனக்கு தனியார் ரூமில் இருந்துட்டு நான் வந்து ராஞ்சி சார்கிட்ட வந்து எல்லாருமே 2 படம் பண்ணியிருப்பாங்க, செல்வராகவன் சார் ஆகட்டும், அமீர் சார் ஆகட்டும், அது வந்து அப்படி தான் ஆகும் போல இருக்குது. நான் 3வது படமும் பண்ண ஒரு மூடில் நான் இருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக அவர் வந்து ஃபார்ம் ஆகிடுவாங்க நம்ம பக்க படமாக. அனிருத் வந்து எப்படி இருக்க போது நினச்சேன் முதல்ல, என்னென்னா நல்ல வயசு வித்தியாசங்கள் உண்டு, டேஸ்ட் வித்தியாசங்கள் உண்டான்னு நினச்சது உண்டு. ஆனால் உள்ளே போன அப்புறம் பார்த்தா ஒரு ஜீனியஸை நான் பார்த்தேன். உண்மையிலே சொல்லணுனாக்க எனக்கு வந்து இந்த கதையை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இவ்வளோ உள்வாங்கிப்பாருன்னு நினைக்கல. ஒவ்வொரு பாட்டும் உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பாடலாக வந்திருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பெரிய ஒரு லெவலில் வந்திருக்கு. நயன்தாரா என்ற ஜஸ்ட்டு வந்து தனியோரில் எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து ஒரு பாடல் இருந்துச்சு, அது வந்து தொழில் ரீதியாக சின்ன புரிதல் இருந்ததெல்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த படத்தை ஒரு ஃபோன் கால் நான் பண்ணேன், எப்போ டேட் சொல்லு ராஜான்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுடைய. இன்றைக்கி நான் ரொம்ப புரிஞ்சிட்ட விஷயம் என்ன, நயன்தாராங்கிற ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் நமக்கு தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்காங்க. அது வந்து காலம் அவங்களை அப்படி உருவாக்கியிருக்கு. அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய திறமை, அந்த விடாப்பிடியான ஒரு தன்மை தான் வந்து எனக்கு அப்படி ஒரு ஆளை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி கேரண்டியாக சொல்ல முடியும், நயன்தாரா பங்கேற்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இனி சென்சிபிளாக மட்டும்தான் இருக்கும், அந்தளவுக்கு அவங்க பக்குவம் ஆகிட்டாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு நயன்தாரா மூலமாகவும் பல நல்ல சினிமாக்கள் வரப்போகுதுங்கிறது ரொம்ப, ஒரு ஹீரோயின் வச்சு நம்ம இவ்வளோ தெம்பாக சொல்கிறதுங்கிறது ஒரு முதல் முறை நடக்கிற விஷயமா இருக்குது. அது மாதிரி எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ், இது வந்து ஒரு பெரிய டீம்,
ரொம்ப கடுமையாக உழைச்சி இதில் ஒரு அழகான விஷயம் நடந்துச்சு. பங்கேற்றவங்க எல்லாருமே உணர்வுபூர்வம் பங்கேற்றாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய கனவை வந்து இன்னைக்கு என்னுடைய டீம் வந்து நிஜமாக்கியிருக்கு. இது வந்து கட்டாயமாக நீங்கள் நல்லா எதிர்பார்த்தே வாங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்கலாம், அவங்களை நான் குறைச்சி சொல்லவே மாட்டேன். நல்லா எதிர்பார்த்து வந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை ஒரு ஈடு செய்யக்கூடிய மிஞ்சக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக தான் ஒரு டீமாக அது வந்து நான் சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து எண்ணம் ஆரம்பித்தது. இந்த எண்ணத்தை வந்து நம்புனாங்க எல்லாருமே. இந்த நம்பிக்கையை கொடுத்த எல்லாரும் கொடுத்து அது பொருள் ரீதியாகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி ஹீரோவாக எல்லாருமே ஃபகத் ஃபாசில் அதுவும் ஒரு நான் பெருமைப்படுறேன். ரொம்ப அரவிந்த் சாமி சார் டைரக்ட் பண்ணதில் பெருமைப்படுறேன். ஃபகத் ஃபாசில் டைரக்ட் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறேன் உண்மையிலே. ஏன்னா அதெல்லாம் ஒரு அனுபவம், லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம். அது கண்ணு முன்னாடி மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நடக்கும்போது கண்ணு முன்னாடி அதை நம்ம எதிர்பார்க்காத சில அபூர்வங்கள் நடக்கும். அந்த மாதிரி அவங்க நம்ம கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டு அவங்களுடைய அறிவை செலுத்தி வந்து ஆக்ஷன்னு சொன்னப்புறமா ஒன்று பண்ணுவாங்க. அது உண்மையிலே அது சந்தோஷம். அந்த மாதிரி பங்கெடுத்துக்க முடியுதுங்கிறது இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஏதாவதுனா கேட்கலாம். இப்போது மற்றபடி நான் கட்டாயமாக செவ்வாய்க்கிழமை சார் செவ்வாய்க்கிழமை இங்கே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாம் சரிங்க சார். நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசணும். வேறு இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரெஸ் மீட்டாக நம்ம செவ்வாய்க்கிழமோட வச்சுக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. மற்றபடி இன்னிலேருந்து எனக்கு உண்மையிலே சொல்லணும்னாக்கா நான் நிறைய பேரை பார்த்து கொஞ்சம் பயப்படுவேன். நமக்கு ஒரு வந்து ப்ரெஸ்ஸுனால் எனக்கு வந்து சின்ன பயம். இப்போ வந்து பயம் விட்டு போச்சான்னு கிடையாது. இப்போ ஒரு நட்பு வந்து வளர்த்துக்கணுங்கிற ஆசை இருக்குது. அவ்வளோதான், ஒரு ஆசை இருக்குது. அந்த நட்பை வளர்த்துக்கிற ஒரு நாளைக்கு படமும் உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையிலும் வேலையும் நாளைக்கு படமே உங்களுக்கு பிடிக்காட்டி கூட என்னை எனக்கு அட்வைஸ் பண்ணுற உரிமையை உங்களுக்கு நான் தரேன். என்னை வந்து நான் வந்து நல்ல எண்ணத்தோடு ஒன்று பண்ணியிருக்கேன். அது தவறாகவும் ஆகலாம் இல்லை. நம்ம எதுவுமே நம்ம தான் ஜட்ஜு கிடையாது. ஆனால் அந்த நல்ல எண்ணத்தோடு செஞ்ச ஒன்று அது எப்படிப்பட்ட பாதிப்பு உங்கள்கிட்ட உருவாக்கியிருக்கு. நான் இன்னும் அடுத்த கட்டத்தில் எப்படி போகலாங்கிறத ஒரு ரொம்ப சகோதரத்துவமாக நட்புறவாக நான் உங்கள்கிட்ட பேசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் தான் கேட்கணும் கேட்கலாம். நீங்கள் தயக்கம் எந்த மாதிரி தயக்கம் தெரியுது? தயக்கம் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை. நான் கொஞ்சம் எமோஷனலாக நான் பர்சனலாக என் கேரக்டர் அப்படி மற்றபடி எதுவும் கிடையாது. இது எனக்கு தெரியல. நீங்கள் கேள்வி கேட்டால் நானே கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஒரு நல்ல படம் வரதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அது வந்து கமர்ஷியல் ரீதியாக அது நான் வந்து இன்றைக்கி இந்த படத்துக்காக நடந்த தடைகள் மட்டுமே கிடையாது. ஒரு கருத்துன்னு சொன்னாலே என்ன இந்த கட்டபத்தை பேசுகிறேங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு இன்றைக்கி தான் மேடை படம் என்னாலே பேச முடியுது. போன படத்தில் கூட தனி ஒருவன் பற்றி நான் வந்து பேசும்போது இது நல்ல படங்க நல்ல கருத்துக்கள் உள்ள வச்சுக்கணும்னு சொல்ல தைரியம் எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த கருத்து நான் தனியுடன் சொல்லியிருந்தேன்னா அது வந்து அந்த பிஸ்னஸ் ஆகிருக்காது. இன்றைக்கி எனக்கு சொல்லக்கூடிய தெம்பு எனக்கு கிடைக்குது. இன்றைக்கி இதுவே வந்து ஒரு தயக்கத்துடைய ஒரு விஷயமா இருக்கும். மேபி இன்றைக்கி தான் நான் தயக்கமே இல்லாமல் இருந்திருக்கேன். நீங்கள் தயக்கம்னு கேட்குறீங்க. இன்றைக்கி தான் தயக்கம் இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் என் தயக்கத்தை உடச்சிட்டேன் இன்றைக்கி தான் எனக்கு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன். நீ சும்மா நான் வந்து உங்கள்கிட்ட உதாரணமே நான் கேட்குறேன். பரீட்சாத்தமான படங்கள் 5 கோடி பட்ஜெட் தாண்டது கிடையாது. பரீட்சா ஒரு நான் வந்து இது வந்து நான் ஒரு உலக சினிமாவான் எடுக்கிறேன். நான் இதில் வந்து தேவையில்லாத சண்டை கிடையாது, தேவையில்லாத காமெடி கிடையாது, தேவையில்லாத ஒரு கமர்ஷியல் விஷயம் கிடையாது, தேவையில்லாத ஹீரோயிசம் கிடையாதுன்னு சொல்லி எத்தனை பேரால் படம் எடுக்க முடியும் 5 கோடி தாண்டி? சும்மா உதாரணமாக நான் கேட்குறேன். நான் இதை நான் பெருமையாக சொல்ல இது வந்து எனக்கு மீண்டும் மீண்டும் என்னை இத்தனை நாளும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டது ப்ரெஸ்ஸு. நான் மனப்பூர்வமாக சொல்கிற வார்த்தை தனி ஒருவன் நீங்கள் சொன்ன வித்தின் ஒரு ஷோவில் மாறிச்சு, என்னுடைய ஃபேட் மாறிச்சு. அது காரணம் நீங்கள் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. ஆடியன்ஸுங்களும் பார்த்துட்டு செஞ்ச விஷயம் வேறு விஷயம். ஆனால் ஒரு ஷோவில் வந்து அந்த ரிவ்யூஸ் கொடுத்து அதை வந்து இன்றைக்கும் வந்து தனியோருடைய மரியாதை கெடாமல் பார்த்துக்கிட்ட நீங்கள் தான் அது காரணம். ஸோ நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஒரு மேடை போட்டு கொடுத்தீங்க. இன்றைக்கி அந்த மேடை போட்டு கொடுத்து அந்த மேடையில் நான் நின்றுட்டு சொல்கிறேன். என்னால் வந்து இன்றைக்கி இது கண்டிப்பாக மெசேஜ் தான். ஆனால் வந்து தனியோருடைய உதாரணம் எப்படின்னாக்க அதோட மெசேஜ் இருந்தாலும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்கிற ஒரு நம்பிக்கை, ராஜா இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணியிருப்பாப்பில் மெசேஜ் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வரதுக்கு இவ்வளோ பெரிய படம் இன்றைக்கி பல கோடிகள் படம் இது. இன்றைக்கி வந்து அந்த விஷயம் உடைபடும் மெசேஜும் சொல்லலாம். அந்த மெசேஜை சொல்லிக்கிட்டு பெரிய பட்ஜெட்லேயும் படம் எடுக்கலாம். அதே நேரத்தில் மெசேஜ் ப்ராமினெண்ட்டாக சொல்கிற படங்களில் ஹீரோஸும் வந்து நடிக்கலாம் அப்படின்னு பல கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த படத்தில்.
ஸோ மேபி நான் என்னுடைய நேச்சர் வேணால் கொஞ்சம் தயக்கமாக தெரியலாமே தவிர நான் சந்தோஷமாகவும் தெம்பாகவும் பேசிகிட்டு இருக்கேன் நான். இப்போது ஜஸ்ட்டு ஆ சொல்லுங்க சார். சார் குறை இல்லாத சார் குறை நிறை இல்லாத இடம் கிடையாது சார். கண்டிப்பாக என்னென்னா எல்லோரும் இல்லை நான் முழுக்க முழுக்க நான் என்ன ஐடியாவில் சொன்னேன் அப்படின்னாக்கா செய்திகள் வந்து இன்றைக்கி எப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன். இன்றைக்கி நியூஸ் சேனல் நம்ம காலத்தில் எத்தனை சேனல் இருந்துச்சு, இப்போ எத்தனை சேனல் இருக்குது? நியூஸுக்கு யாராவது மியூசிக் போடுவாங்களா? பிரப்பேன்னு போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு வந்தார், அடித்து பிடிச்சி வந்து என்ன புரியலை எனக்கு. கால மாறுபாடுகள் நிகழ்வை நிகழ்வாக சொல்லும் போது எதுக்கு ரீரெக்கார்டிங்? சினிமாவுக்கு ரீரெக்கார்டிங் போடலாம். நம்ம தன்மை மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது மெசேஜுங்கிறத கெட்ட வார்த்தையாக பார்க்காதீங்க, நியூஸுங்கிறத கெட்ட வார்த்தையாக பார்க்காதீங்க. சமூகத்தை பற்றி பேசினாலே வந்துட்டாண்டாயவன் பார்க்காதீங்க. செய்கிற முறையில் செஞ்சால் எதையுமே செய்ய முடியுங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எடுத்தேன் சார். மற்றபடி யாரும் இது கிடையாது. அந்த வளர்ச்சியை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்திகள் வந்து செய்தியாப்பா நீ, நான் வந்து சினிமா பாணும் இருந்திருக்கலாம், இன்றைக்கி செய்தியும் வந்து மேலே வந்திருக்கலாம்ங்கிறத ஒரு புரிய வைக்கிறதுக்காக தான் நினச்சி நான் சொன்னேன். அது உண்மையாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன், நான் போய் கேட்டேன். நான் உங்கள்கிட்ட கேள்வியாக தான் எழுப்புறேன்னு சொன்னேன். நான் உங்கள்கிட்ட நான் வந்து கருத்தாக சொல்லலை நான். வேலைக்காரன் கேட்பான்னு யார் கேட்பாங்க? கேபிட்டலிஸ்ட் தான் கேட்பாங்க இல்லையா? முதலாளித்துவத்தை பார்த்து கேட்குற கேள்வி தான் அது. குறையா? கண்டிப்பாக அது ஒன்றும் தனியொருன்னு அதான் நான் வச்சேன், இதுலேயும் அதை தான் வச்சுருக்கேன் நான். அது வந்து குறை வந்து ஒரு சார்பாக கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். வேலைக்காரர்கள் மேலே இருக்கிற குறையும் இதில் இருக்கும், முதலாளித்துவத்தின் மேலே இருக்கிற குறையும் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே குறை நிறைய ஒழுங்கு அலசி இருக்குது ரெண்டுத்துலேயுமே. செவ்வாய்க்கிழமை பதில் சொல்லப்படும். சார் சார் அவர் தயக்கத்துக்கான காரணம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சது இல்லை, அவ்வளோதான். உங்களுக்கு பதில் வந்து எனக்கு லேட்டாக கிடச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும் இல்லை சரிங்களா? இதெல்லாம் தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. அதனால் வந்து இல்லை, நானே செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டேன் நான். இங்கே ஓடி போகிற கிடையாது, எனக்கு வேறு தொழிலும் தெரியாது. எனக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் படங்கள் தான் பண்ண போகிறேன். அதனால் என்னென்னாக்கா நான் செவ்வாய்க்கிழமைன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. நான் அந்த சாரி சார், நான் தப்பாக அதுவும் சொல்ல நான். நீங்கள் படம் பார்த்து என்ன திட்டுங்க உதைங்க அது கூட பிரச்சனை கிடையாது. நான் இல்லை மோசமாகவே இருக்காது சார், அவ்வளோ மோசமாக இல்லை. இவ்வளோ படத்தை போட்டு இவ்வளோ வந்துட்டு நான் எது சின்ன விஷயம் சொல்ல வந்தேன், அது வந்து உங்களுக்கு புரிதான். என்னென்னா இன்றைக்கி சினிமாக்குள்ளே உணர்வுபூர்வமாக வர்ற சாற்றத்தை எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ப்ரொடியூசர்கிட்ட வாய்ப்பு வாங்கணும் அவ்வளோதான். அதுக்கு ஒரு கதை பண்ணு. நினச்ச கதை எத்தனை பேர் பண்ணுறேன் இன்னைக்கு? பிறந்தேன், வளர்ந்தேன், சமூகத்தை பார்த்தேன், கற்றுக்கிட்டேன், என் உணர்வு இருக்கு, மனசு இருக்கு, அந்த கதையை ஒன்று பண்ணணும். முடியுமா? எத்தனை பேர் ஆக முடியும் இன்னைக்கு? நான் சேலஞ்ச் பண்ணுறேன். யாராலையும் முடியாது. எல்லா உணர்வையும் தூக்கி வீட்டில் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும், ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணணும். அவன் முதல் படத்தில் அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வாய்ப்பை வாங்கி ஜெயிச்சு ஒரு நாலு படத்தில் அஸ்திவாரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நினச்ச பல வருத்தக்குள்ள இவன் ஆன்மா செட்டு போய் சினிமா கலை கலைங்க நினச்சதை செய்யணும். அப்படி உரிமை சுதந்திரம் என்னைக்கு வரப்போகுது? எனக்கு அந்த உரிமையும் சுதந்திரம் கிடைச்சது எங்கள் அப்பாவால். பிறக்கும் போதே நான் இயக்குனரை தான் பிறந்தேன், எங்கள் அப்பாவால். நான் அதான் மீண்டும் சொல்கிறேன், அப்படி ஒரு கலைஞன் எதை செய்யணுமோ அதை நான் செஞ்சிருக்கேன். எந்த ஒரு வேற எங்கேயும் ஃபில்டரா அவனை கன்வின்ஸ் பண்ணணும், இவனை கன்வின்ஸ் பண்ணணும் எதுவுமே கிடையாது. நினைச்சதை சொல்லணும் அவ்வளோதான். அந்த நினைச்சதை சொல்ல தனி ஒருவன் வரும்போது வரதுக்கு எனக்கு 14 வருஷம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு மேடை அமைச்சுக்க ரீமேக்ஸ் பண்ணிக்கிட்டு என்னை நான் காத்துக்கிட்டு ஒரு ஹீரோ ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு எங்கள் அப்பாவை தயாரி பாடுறேன், எங்கள் அப்பாவை காப்பாற்றிக்கிட்டு நான் எங்கள் அப்பா என்ன வந்து காப்பாற்றிக்கிட்டு பணத்தை போட்டு என்ன ஒரு இயக்குனரை என்னை காப்பாற்றிக்கிட்டு
அப்படி ஒரு மேடை அமைச்சதுக்கு அப்புறமா தான் என்னால் என் மனசை வந்து சொல்ல முடியுது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து அப்படி ஒரு ஆரோக்கியமான சூழல் அமைய போகுது நினச்சதை செய்கிறதுக்கு? ஸோ அப்போது நினச்சதை செய்கிறதுக்கான இந்த உரிமை எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பரிதாபகரமான அத்தனை உதவி இயக்குநர்களும் காரணம். அவங்களோட எண்ணத்தைக்கான தொடர்ச்சி தான் நான் தனி ஆள் கிடையாது. இத்தனை வருஷமாக ஒரு சமூக படங்கள் எடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் தொடர்ச்சி தான் நான். அவங்க எல்லாரும் விட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்ததாக நான் தொடர்ந்துருக்கேன். நான் வரணுமே இல்லை இந்த சமூகத்தில் சினிமா எது வரைக்கும் சொல்லியிருக்கோ நான் அதை தாண்டியிருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் கர்வமாக சொல்ல முடியும். இது வரைக்கும் சமூக பிரச்சனை எப்படி கையாண்டிருக்கோ அதை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேன். வேலைக்காரன் மூலமாக தனியொருவன் மூலமாகவும் நான் கொண்டு போயிருக்கேன். எனக்கு தெரியும் எத்தனை ஆட்கள் தனியொருவன் வந்து என்னை நடக்கவே விடலையே. என்ன எனக்கு வாழ்க்கையின் என்னுடைய ஒரு சொர்க்க காலம் அது. அந்த 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 நேரம் ரிலீஸ் ஆன டைம் பொதுமக்கள் வந்து எப்படி என்கிட்ட பேசினாங்க. அதே மாதிரி வேலைக்காரன் இது மீண்டும் மீண்டும் ராஜாங்கிறவன் தனியால் கிடையாது. இது வந்து நான் செஞ்ச விஷயமே கிடையாது. எல்லாரும் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சந்தோஷமாக ஒன்று சொல்கிறேன். நான் நீங்கள் என்ன கண்ணு போட மாட்டீங்க. நீங்கள் கண்ணே போட்டாலும் அது வந்து நல்ல விஷயமாக எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு ஆளாக நினைக்கிறேன். என்ன எனக்கு எந்த ஒரு குறையை நான் இதுவரைக்கும் சந்திச்சது கிடையாது என் வாழ்க்கையில். நான் இப்படி பிளெஸ்டு தான் நினைக்கிறேன். எனக்கு கிடச்ச அப்பா அம்மா எனக்கு கிடச்ச எல்லா சூழலும் சரி எனக்கு அந்த பிளெஸ்டான ஒரு லைஃபு. நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வந்து அடுத்தடுத்து மக்களை பற்றி ஒரு பணம் எடுக்கணும்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு அனுபவம் இருக்கா, நீங்கள் வந்து அப்படி எப்படி அதை வந்து உணர முடியும் அப்படிலாம் கேட்டாங்க. நான் ஒன்று எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பார்வை இருக்குன்னு நினைங்க. அதை நினைக்கிறவங்களுக்கு மனசு இல்லைன்னா எனக்கு பயம் நினைங்களேன். எனக்கு பயம் கிடச்சிருச்சுப்பா. இது நாளைக்கு போயிட்டா நான் என்ன ஆவேன்? சுற்றி பார்க்குறேன், ஒரு ஆள் கூட உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல. ஒரு ஆளுக்கா கூட உழைப்புக்கான வளர்ச்சி கிடைக்கல. ஆனாலும் கிடைச்சது பிறகும் போதும் வாடா போவோம் நின்று யோசிச்சா அதோட கிடைக்காது அப்போ போவோம் வா அப்படி போயிட்டே இருக்கிற இந்த சமூகத்துக்குள்ள எனக்கு நிற்கிற நேரம் இருக்கு. நான் சமூகத்தை பற்றி பேசுவதையே வேலையாக எடுத்துக்கொண்டேன் என் சினிமாங்கிற மூலமா. அந்த வேலையாக எடுத்ததுக்கு அப்புறமா அப்படி எடுத்துக்கிட்ட வேலையை வெற்றிகரமாக காமிக்கிறத திறமையாக எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் வேலையை எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன். சமூக படத்தை ஓட வைக்க முடியுங்கிறத என் திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுற இந்த ஒரு சினிமாவில் கட்டாயம் சார் வந்து பட்ஜெட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா படம் கேட்ட பட்ஜெட் தான் நான் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுங்கிறதுக்காக கதையை நான் வளர்க்கலை. இதை வந்து நான் வந்து ஒரு இயக்குநராக ரொம்ப அழகாக சொல்ல முடியும். சில விஷயங்கள் அதாவது ப்ரொடியூசர் வந்து செட்டு போடலான்னு சொன்னாங்க. ஸோ செட்டுக்கு வந்து இன்றைக்கி அதாவது செட் இல்லாமல் எடுத்திருந்தா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ அது செட்டு போட்டது ரொம்ப அவ்வளவு கரெக்டான டெசிஷனுங்கிறது தெரியுது. ஷூட்டிங் அவ்வளோ நிம்மதி நடந்து சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் மலேசியாவில் ஷூட் பண்ண விஷயங்கிறது நான் செவ்வாய்க்கிழமை பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சொன்னது மாதிரி இருக்கும். எதுக்காக மலேசியா போனோம் எல்லாத்தையும் நான் வந்து சாதாரண இது வந்து மீண்டும் மீண்டும் நான் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்க உங்களுக்கும் நானும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நான் இது பயிர்வாக தான் நான் பார்க்குறேன் சார். ஸோ இது செவ்வாய்க்கிழமை நான் வேறணும் இல்லை இந்த கேள்வி சின்ன ஒரு முரண்படனா நான் செவ்வாய்க்கிழமை பேசுகிறேன். இன்னும் நான் நல்லா பேசுவேன் சார். அதில் சார் ஆமாம் சார் ஆ ஆ அந்த மறந்துட்டேன். நான் முதல்ல சகோதர சகோதரிகளுக்கும் பயிலான நாங்கள் வணக்கம் சொல்ல நினச்சேன். சரி இல்லை ஒன்று நான் இல்லை சார் நான் ஒரு சார் இல்லை சார் சார் நான் பதில் நான் சொல்கிறேன் சார். ஒன்று சந்தோஷம் தான் சார் எனக்கு. என்னென்ன நல்லவேளை எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஞாபகப்படுத்திங்க. நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் இன்னொரு மேடை அந்த எந்த மேடை ஞாபகம் எனக்கு மேடையில் பேசினேன். கேள்வி கேட்டு புரட்சி பண்ண காலம் முடிஞ்சு போச்சு. இது பதில் சொல்லி புரட்சி பண்ண வேண்டிய காலம். யாரும் கேட்காத கேள்வியை நீ நானும் கேட்டுற போகிறது கிடையாது. கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. ஆனால் யாரும் சொல்ல முடியாத பதிலை சொல்ல முடியும். யாரும் சொல்லாத பதிலை சொல்ல முடியும். பதில்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு சொல்றதுக்கு. இது அதோடைய ஆரம்பம். வேலைக்காரன் பல கேள்விகள் சினிமா இதுவரைக்கும்
என்னுடைய முன்னோடிகள் கிளர்ச்சியை ஏற்படுத்துறதுல ஒரு தூண்டுதல், ஐயோ சமூக பிரச்சனை பேசிட்டான்ப்பா, உண்மையில ஏதாவது பண்ணணும்ப்பா, அப்படி இப்படியான் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சியை தான் இதுக்கு முன்னாடி சிறுமல் ஏற்படுத்தியிருக்கு. அதுவே பெரிய சாதனை. நான் தான் சொல்ற வார்த்தை கட் பண்ணிடுங்க. கிளர்ச்சி ஏற்படுத்தினது அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் புரிதலில் பண்ண பெரிய சாதனைகள். இன்னைக்கு அந்த முன்னோடிகள் கொடுத்த தைரியத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல் முறையாக கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு. இதையும் இது பதிலாக இதை போய் பதில் சொன்னியேப்பா அப்படின்னு செவ்வாய்க்கிழமை கேட்டால் நான் வந்து அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அந்த பதிலை வந்து கண்ணியமாக சொல்லிக்க நினைக்கிறேன் சார். ஆமாம் இல்லை, அப்படி இல்லை சார். நீங்கள் கேள்வியை கேட்குறீங்களா இல்லை கேள்வி தானே, இல்லை உங்களுடைய எண்ணமாக சொல்கிறீங்களா இல்லை வந்து அதான் அது என்ன சார். இப்போது அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம நினச்ச படத்தை கொடுக்க முடியுதா, நம்ம நினைக்கிற தாக்கத்தை ஏற்படுத்த முடியுதா, இதுதான் வந்து விஷயம் சார். அந்த தாக்கம் ஏற்படுத்த கிராஃபிக்ஸ் பண்ணோமா, சுவிட்சர்லாண்டுக்கு போனோமா, இதெல்லாம் கிடையாது. இந்த படத்தின் தாக்கம் இது. இதை இந்த தாக்கத்தை ஏற்படுத்த சினிமாங்கிற கருவியை எப்படி வேணால் பயன்படுத்தலாம். ஒரு சாதாரண ஃபாரஸ்ட் கம்ப் அந்த படத்தில் கால் வந்து இல்லைன்னு காட்டுறதுக்கு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது வந்து யார் முதல் முறையாக கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு நொண்டியவே பயன்படுத்திக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்வியாகுதுன்னு தோணுது. அங்கே டாம் ஹாங்க்ஸ் தான் நடிக்கணும், அந்த டாம் ஹாங்க்ஸ் தான் நொண்டியாக நடிக்கணுங்கிறது அந்த ஒரு டைரக்டருடைய பார்வை. அது அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய, நம்ம நினைக்கக்கூடிய இப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த சினிமா உருவாக்கணும், அதற்கு எதை வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் செஞ்சது தான் சார். அதுக்கு மீண்டும் எனக்கு என்னென்னா இந்த கேள்வியை இதே கேள்வியை நீங்கள் கேட்டால் கூட நான் இன்னொரு பெட்டராக சொல்லுவேன். ஏன்னா சில விஷயங்களை உங்களால் நான் வந்து இதுக்காக இதை பண்ணேன் அதுக்காக இதை பண்ணேன்னு சொல்ல முடியாது. இப்போது வரணும்ல கொஞ்சம் கதைங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக நான் செவ்வாய்க்கிழமை பேசுகிறேன் உங்ககிட்ட. என்ன சார் சார், எனக்கு வந்துட்டு நான் மீண்டும் சொல்றேன், நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது என்னை வந்து. ஒண்ணுமே இல்லை, நான் வாழ்க்கை பூரா ரீமேக் பண்ணிட்டே இருந்தாலும் யாரும் ஏண்டான்னு கேட்க போற கிடையாது. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு நானே தலையில பெரிய சவாலை போட்டுக்கிட்டு அதுல வந்து 2 வருஷம் தூக்கம் இல்லாம என்னுடைய குழந்தைங்க வளர்ந்து போச்சு 2 வருஷத்தில். நான் பார்த்தே வந்து எனக்கு உண்மை இது வந்து நான் மிகையா சொல்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு தேடல். அந்த தேடலுக்கு நம்மளோட தொழிலை வந்து சந்தோஷமாக செய்யும் போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது சந்தோஷம். இதை தாண்டி தமிழ் சினிமாவை அடுத்த சினிமா கொண்டு போகணுங்கிறதெல்லாம் நமக்கு அது அந்த நம்ம அது அதெல்லாம் சாதாரண ஆட்கள். நம்ம இருக்கிற காலத்தில் நாமளும் சினிமா செஞ்சோம் இல்லாமல் நம்ம செய்கிற விஷயம் தனித்து நிற்கணும். ஏன்னா நமக்கு ஒரு பார்வை இருக்குது தோணுது, அந்த பார்வையை வந்து பல பேர் நம்பி வராங்க. அதை வந்து நாம் யாருக்கும் பொருள் சேதம் இல்லாமல் எதுவும் வந்து நம்பி வர ஆடியன்ஸை ஏமாற்றாமல் நல்ல படங்கள் தரணுங்கிறது தான் விஷயம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது சமூகத்தை பற்றி பேசுகிற சினிமாக்கள் பாசிட்டிவாக மட்டுமே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து நெகட்டிவாக அதாவது காதல் தோல்வியை பற்றி படம் பேசலாம், இல்லை நட்பு முறிவை பற்றி பேசலாம், இல்லை வந்து வாழ்க்கை கஷ்டம்னு சொல்லலாம் எல்லாம். ஆனால் சமூகம்னு டச் பண்ணாக்க சுற்றி 1000 அசிங்கங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது சினிமா வந்து சமூகத்தை நெகட்டிவாக காமிச்சு மறுபடியும் ஆடியன்ஸையும் நெகட்டிவாக நினைக்க வைக்கிறது பெரிய ஒரு நான் ஒரு தப்பு தப்பாக நினைக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பாசிட்டிவாக காமிக்கணுங்கிறது என்னுடைய அது அது வந்து ஒரு டேஸ்ட்னு சொல்லலாம், இல்லை நம்மளுடைய இயல்புன்னு சொல்லலாம். அவ்வளோதான் தெரியல. ஆ லாஸ்ட்டாக வந்து ஆரம்பம் பார்த்தேன் சார், ஆரம்பம் அதுதான் பார்க்க முடிஞ்சு. அதுவும் 9:30 திட்டுவாங்க இல்லாட்டி பார்க்காட்டி, அதுக்காக பார்த்தேன், அதுக்காக நேரம் கிடைக்கும் சொல்லிட்டு. கண்டிப்பா சார், அதெல்லாம் ரீமேக் வந்து என்னைக்கு நான் பிரிச்சு பார்த்தது கிடையாது. பிரிச்சு பார்த்திருந்தால் என்னால சார் நான்
சார் நான் அதான் வந்து நான் வந்து 7 படங்கள் ரீமேக் பண்ணேன் சார். அந்த 7 படமுமே பண்ணினாக்க 70 படங்களை நான் புறக்கணிச்சிட்டு பண்ணேன். காரணம் என்னென்னா, 7 படம் தான் என் மனசுக்கு பிடிச்சது. இதை நான் வந்து செஞ்சேன்னா என்னால் சந்தோஷமாக செய்ய முடியும். நான் அந்த காலகட்டத்தில் அதை நான் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நான் அதை என்னை சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற நினைப்பு தான் மட்டும் ரீமேக் பண்ணியிருக்கேன் சார் நான். ஏன்னா ரீமேக்கில் நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து தெம்பா ரீமேக் ராஜான்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. ஆமாம், ரீமேக் ராஜா என்னங்க, இந்த ரீமேக் ராஜாவை வந்து ஆனதுக்கு அப்புறமா நினச்சிருந்தா வாழ்க்கையை தொடர்ந்துருக்கலாம். ஏன் சந்தோஷம், எனக்கு என்ன கார் வாங்க முடியாதோ பங்களா வாங்க முடியாத ரீமேக் பண்ணிகிட்டே பண்ணலாம், அதை பற்றி வந்து இல்லை. பட் இருந்தாலும் என்னென்னா, அதை வந்து நான் நல்ல, அதாவது சந்தோஷ சுப்பிரமணியம் எப்படிப்பட்ட தாக்கம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி எப்படி தாக்கம், ஜெயம் எப்படிப்பட்ட தாக்கம், இதெல்லாம் வந்து அந்த தாக்கம் வந்து எனக்கு பிடிக்கும். அது வந்து பப்ளிக்கில் வந்து சும்மா ஒரு படமாக இருந்துடக்கூடாது, அது அனுபவமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. அது ஒரு ஆசை, அது அவ்வளோதான் வந்து. ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, எனக்கு படம் பண்ணி தான் வந்து அந்த பணத்துக்காக மட்டுமே படம் பண்ணுங்கிற நிலைமை எனக்கு எங்கள் அப்பா வந்து உருவாக்கலை. அது உருவாக்காதப்போ, அப்படி உருவாக்காத இடத்துல இருந்துக்கிட்டு வெறும் பணத்துக்காக மட்டுமே படம் பண்ணால் அது வந்து என்னுடைய பாவமாக நினைக்கிறேன் நான். அது வந்து எனக்கு தோணுது, நான் சரியா தப்பான்னு தெரியல. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போது வந்து நம்மளால் வந்து அதுக்காக போய் வாடா நம்ம வந்து நல்ல பேர் வாங்குவோம் சமூக படம் பண்ணுவோன்னு வெளியே போய் நானும் பண்ணுறது கிடையாது. இயல்பாக ஒரு உணர்வுபூர்வமான ஆளாக எங்கள் அம்மா வந்து நான் இது வரைக்கும் வந்து அவ்வளோவா சொன்னது கிடையாது. என்னுடைய திறமையை வளர்க்க எங்கள் அப்பா எவ்வளோ காரணமாக இருந்திருக்காரோ, என்னோடய உணர்வை வளர்க்க எங்கள் அம்மா ரொம்ப காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க தமிழ் எம்ஏ, அவங்க இங்கிலீஷ் எம்ஏ படிச்சிருக்காங்க, எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா எனக்கு. ஸோ அந்த உணர்வை வளர்க்க எங்கள் அம்மா வந்து பெரிய காரணமாக வந்து, ஏன்னா மேடையில் வந்து நான் சில நேரம் இப்போ தான் இன்றைக்கி எனக்கான வந்து பேசக்கூடிய நேரம் கிடைக்கிது இப்போ எனக்கு என்ன சொல்லுனாக்க. அந்த மாதிரி உணர்வை வளர்க்க ஒரு ஆள், என்னை வந்து சந்தோஷம் பார்த்துக்க ஒரு ஆளுன்னு எனக்கு குடும்பம் இருக்கும்போது அதை நான் ஒழுங்காக பிரதிபலிக்க நினைக்கிறேன் சார். வேறு ஒன்றுமே இல்லை சார். என்டர்டைன்மெண்ட்டை கலக்கலை சார், என்டர்டைன்மெண்ட்டோட என்னோட மாற்றிருக்கு சார். என்னோட மாற்றும் போது தான் அது தனித்து நிற்காது இல்லைங்களா. அதாவது ஒரே கதையாக இருக்கலாம் சார். இப்போ ஒன்றுமே இல்லை சார். இப்போ நான் வந்து நியூஸ் சேனல் பற்றி பேசுனேன் உங்ககிட்ட, சில நியூஸ் சேனல் விரும்பி பார்ப்போம். நியூஸ் எல்லாம் ஒன்று தானே சார், சமூகம் தானே சார் அவங்க பேசுகிறாங்க செய்திகளில். அந்த செய்தி சில நியூஸ் சேனல் விரும்பி பார்க்க காரணம் அவங்க அதை மாற்றுறாங்க. அதுதான் நானும் பண்ணிருக்கேன் சார். ஆமாம், சினிமா பாணி இல்லையா? இல்லை அது வந்து சார், மீண்டும் நீங்கள் சொல்கிற அந்த சினிமாத்தனம் அதிகமாகி சொல்கிற கருத்து ரெண்டாம் பட்சம் ஆயிடுச்சுன்னா தோல்வி தான் சார். அது கருத்து சென்றடைஞ்சிச்சுனாக்க எவ்வளோ சினிமாத்தனம் பண்ணாலும் அது தவறு கிடையாது சார். அது தவறு கிடையாது. அது கருத்து போய் ரீச் ஆகணுமே தவிர, குற்றவாளியை நிரபாதின்னு சொல்லி, நிரபாதியை குற்றவாளின்னு சொல்லி அப்புறமா தான் என்னது அது வந்து அதுலேன்னு தோணும் சார். அப்புறமா எதுவும் கேள்விகள் இல்லாட்டி, நீங்கள் கேள்விகள் இல்லாட்டி சார், நான் சின்ன பட்ஜெட்டில் சொல்லியிருந்தா இன்றைக்கி ஒரு விஷயம் சார், இன்னைக்கு இல்லை இல்லை ஒரே விஷயம் தான் சார். இன்றைக்கி ஒன்று, உண்மையிலேயே இந்த கதையை வந்து சின்ன பட்ஜெட் சொல்ல முடியாது சார், சொல்ல முடியவே முடியாது. ஒன்று, ரெண்டாவது இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அருவி படத்துக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, அடுத்த வாரம் படத்தில் தேட்டர் இருக்காது, சீக்கிரம் பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ அந்த அருவி போய் ரீச் ஆகிறது, எவ்வளோ நாள் ஆக போகுது? ஒரு வாரம் தான் அது தாங்கும். அது இதே வேலைக்கான ரெண்டு வாரம் தாங்க, மூணு வாரம். அதாவது அதோடைய இன்னைக்கு சினிமாவுடைய வேகம் அப்படி இருக்கு. அடுத்தடுத்த படங்கள், அடுத்த பொங்கலுக்கு 4 படம் வரப்போகுது. பழைய படம் இதில் வந்து நம்ம வந்து தமிழ் ராக்கர்ஸு பல பிரச்சனைகளை தாண்டி வரணும். தமிழ் ராக்கரும் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்தால் இந்த வேலைக்காரனை கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவன் நல்ல வேலைக்காரன் தான், அவனோட சிறந்த நல்ல வேலைக்காரன் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ மூலக்காரன். அதனால் அந்த நல்ல வேலைக்காரன், நான் வேலைக்காரனையும் உழைப்பேன். அவன்லாம் நல்ல, அதாவது தமிழ் ராக்கர்ஸ் எத்தனை ராத்திரி பகல் முடிச்சிருப்பான், எவ்வளோ வேர்வை செஞ்சிருப்பான் அவன். அந்த வேர்வைக்கு மரியாதை தான் நான் படம் பண்ணியிருக்கேன். அந்த வேர்வைக்கு மரியாதை தர வனாக இருந்தால் அவன் இதை கூட கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அது உண்மை தான் சார், அது ஒத்துக்கிறேன் சார். நீங்கள் இல்லை இல்லை ஒரு விஷயம், நீங்கள் இதே விஷயம் அவன் ரெண்டு நாள் தள்ளி பண்ணாமல் தான் எனக்கு நல்லது சார். எனக்கு அவன்
அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ரிக்வஸ்ட், நான் வந்து ஒரு திருடனை பார்த்து நான் ஐயான்னு கேட்ட வேண்டிய நிலமை நான் உட்காந்து சார். நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இது வந்து குடும்பத்தோடு எல்லோரும் நான் பணம் வந்து காமிக்கணும். நான் டிக்கெட்ஸோடு அனுப்புகிறேன் உங்களுக்கு.